அமுல் சமுத்திரத்தில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சமிதி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரத ஸ்டேட் வங்கி, என்எஸ்சி ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள மக்கள் சேமிப்பு தொகையை மோசம் செய்ய உறுதுணையாக இருந்த மத்திய அரசை கண்டித்து பாரத ஸ்டேட் வங்கி எதிர்ப்பு வைத்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். நகர காங்கிரஸ் தலைவர் முருகேசன் வரவேற்று பேசினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ கே ரவி அருணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் ராமசுப்பு, வழக்கறிஞர் வெங்கடகமணன், அம்பை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராம்சிங், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலி துரை, வின்சன் அந்தோன்சாமி, அமிதா மாணிக்கம், மாவட்ட இலக்கிய அணி செல்வம், அம்பை நகர செயலாளர் இருதைராஜ், சிவாஜி, செல்லப்பா, குத்தாலம் ஆகியோர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன.